هناك من 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 هناك ஒரு சின்ன சிக்கலா இருந்துனே அதான் போட்டாச்சே இல்லையா போட்டாச்சே ஊரால கூண்டு வரதே மட்டி பயிலுகளா வீட்டுக்குள்ள வாங்கடா வாசல்ல நின்னு பேசிக்கிட்ட என்னங்கடா அது சொல்லி தொலைங்கடா போட்டாச்சே போற போறது ஊர வந்து குடிகள்டா பண்ணிட்டானே குத்துயிரும் கொலையுமா அந்த பயல தப்பிச்சானே அவன ஊர தேடிட்டுமே ஆள் ஆப்றது இப்ப என்னதே வந்துது எவனடா ஊரால வந்து இல்லனே எங்கால நாலு வத்தற போட்டானே அந்த பயலுக்கு நல்ல நாள் விட்டுனே சே இன்னரோ சோலி முடிச்சுக்குமே நல்ல பேசுங்கடா வக்கனே Thank you.
இவர்தான் எங்க அப்பா சிவனாண்டி தேவர். எங்க ஜாதிக்கே உண்டான வீம்பும் வீராப்பும் உள்ள மனுஷன். இவன் தான் என் தம்பி கதர். ரொம்ப வாலு. இவன் ஒரு ஊம குசும்ப, பேரு முருகேசன். நான் தான் அது. இவ பேரு பாண்டியம்மா. எனக்கு மேல ஒரு கண்ணு, அவளுக்கும் தான். பாண்டி நாடமோ இந்த ஜாடை நாடகம்
இந்த அழகுமையின் இறக்கையை கொண்டோம். அவனை இந்த ஓஜியரங்க அடிக்கிற சரிப்பட்டு வராது. டேய் போலீஸ் கூப்பிடுறேன். நீ கசாப்பு கடைக்காரர் பையன் தானே? போய் ஒப்பனை கூட்டு வாடா. போடா போட திடீரானீங்கண்ணே. நிறுத்த, இனிமே இது மாதிரி தான் செய்யக்கூடாதுண்ணா. ஓட வீட்டுக்கு, ஓடுறா வீட்டுக்கு. ஆட்டம் போட்டோமே போலத்தான் இந்த ஊரை வாழ்ந்தோம். கையில்
தவிர வாழ்க்கையில் வேற என்ன அறிஞ்சோ. வெயிலோடு விளையாடு, வெயிலோடு உறவாடு, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ரெண்டு பள்ளி கொடுத்து மட்டம் போட்டு சினிமா இவ அப்ப கிட்ட சொன்னாதான் இவன் அடங்குவான். கொஞ்சோண்டு சாப்பிடுறா போகிறடா பெரிய போ. அண்ணே சினிமா போனத போட்டு நான் காட்டி குடுக்கலண்ணே. அண்ணே அண்ணே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு போன உரிச்சு ஆட்ட தொங்க விடுற மாதிரி தொங்க விடுறேன்டா. Thank you.
வீட்டில் இருந்த பணம், எங்கள் அம்மாவோட நகை எல்லாத்தையும் தூக்கிட்டு மட்ராஸ் கூட்டி போயிடலான்னு லாரியில் ஏறினேன். போகிற வழியில் லாரி ஒரு இடத்துல நின்றுச்சு. மறுபடியும் எம்ஜிஆர் என்னை பார்த்து சிரித்தார். ஏப்பா காசு கொடுக்குறேன், திரும்ப ஊருக்கு போயிடுறியா? போமாட்டேன். போமாட்டியா? இங்கேருந்து என்னடா பண்ண போற? நீங்களா பார்த்து ஒரு வேலை பாட்டு கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமா பெரியா? தீபாவளிக்காச்சு ஊருக்கு போயிட்டு வரலாம்ல? போனோம்னா? ஆமா, ஆபரேட்டர் ஆனதுனால இதைத்தான் சொல்லிட்டு இருக்க. இல்லண்ணா, கை நிறைய காசு சம்பாரிச்சுட்டு
திருட்டு போன அம்மா நகையை வாங்கிட்டு ஒரு நாள் எங்க அப்பா முன்னாடி போய் நிக்கணும்ண்ண. ஓடி போன பையன் ஒன்னும் உருப்பிடாம போயில, நல்லா தான் இருக்கான்னு காமிக்கணும்ண்ண. சீக்கிரம் போகணும், மனசுபடியே நடக்கும். இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. வீட்டை விட்டு ஓடி வந்த எனக்கு இந்த தியேட்டரே வீடாயிருச்சு. இங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எப்போவாச்சும் அப்பா அம்மா ஞாபகம் வரும், தம்பி ஞாபகம் எப்பவுமே இருக்கும். ஊர்ல அவன் வளர்ந்து ஒரு விளம்பர கம்பெனி ஆரம்பிச்சான். அனுப்பிடாதீங்க. இவன்தான் எங்க ஊர்லயே பெரிய சண்டியர். கட்ட பஞ்சாயத்து கைகால் எடுக்கிறது கொலன்னு எல்லா யோக்கியத்தனமும் பண்ணுவான். வணக்கம் நாஜி, வர சொல்லிருந்தீங்களாமே. கசாப் கடைக்காரர் பையன் தானே? ஆமா. கசாப்பு கடை போட வேண்டியது தானே, அதை விட்டுட்டு விளம்பரம் பண்றாம அதை மூடிட்டு கசாப்பு கடை போட்டு கொலைச்சுக்க. என்ன விளம்பரம் தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க? தம்பி துடியா இருக்கா? வயலுக ஏதாச்சும் எடா கூடமா செஞ்சிருவாங்கடா, அப்புறம் நொண்டிக்கிட்டு முடமாத்தான் தெரியணும். நாங்களும் திருப்பி செய்வோம். பயந்தா எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்புறம் பீயத்தான் டவுசர் போட கூட ரெடியா இருக்கும். சரி வா. ஊரான் தோட்டத்துல ஒருத்த போட்டா வெள்ளரிக்கா, உனக்கு சொந்தம்னு பட்டா எதுவும் எழுதி இருக்க. கட்டம் போட்டு ஆட்டு புலி ஆட்டம் ஒன்று தாயம் போட்டு தொடங்குதுடா, விட்டு பாரு ஆடு எது புலி எது வெட்டும் போது தெரிஞ்சிடுடா. யாரு தடுத்தாலும் ஏறி போட்டு ஏறு, எருமா இருந்தாலும் ஜானி சீரு, வெற்றியோட வாழ்ந்தாதான் ஊருக்குள்ள பேரு. ஊரான் தோட்டத்துல ஒரு தோட்டா வெள்ளரிங்க, உனக்கு சொந்தம் பட்டா எதுவும் எழுதியிருக்க. போடு எல்லாமே மீனாக திரும்பி வரும், அடிமேல் அடி பச்சா அம்மிக்கல் நகராது, வெடி ஒண்ணு போட்டா கண்ணகந்து விடும். ஊரா தோட்டத்துல ஒருத்த போட்டா சொல்லிக்க, உனக்கு சொந்த
சொந்தம் என்ன பட்டா எது எழுதியிருக்க. அவனை தொழில் பண்ண விடாதீங்க. நான் சொல்லட்டா, கொட்ட கொட்டத்தான் எறும்பு கொலவியா மாறும். கொஞ்ச நாள் விட்டுரு, ஆட்டம் போடாம அவனே அடங்கிடுவான். அடிக்கோணும் அப்பாதான் பம்பரம், இன்னொரு ஆள் வேணும் அப்போதான் பம்பையும். ஆக்கரு அடிக்கோணும் அப்போதான் பம்பரம், இன்னொரு ஆள் வேணும் அப்போதான் பந்தயம். குறி பார்த்து அடிச்சாங்க குண்டூசி போதாதான் வேணும் மனசுக்குள்ள. உனக்கு ஆசை கொடுத்தாக்கா உறவெல்லாம் சிரிக்காதா, ஆனாலும் அண்ணே இல்ல அன்பாரு. நீர் விட்டு ஆகாயம் வரை தொட்டு அபாரம் பூக்காடு குலுங்குதுங்க. தாவாலோ தொடங்கிட்டு நீர் மேல தீப்பட்டு கிளம்புதுங்க. ஊரான் தோட்டத்துல ஒருத்தம் போட்ட உனக்கு சொந்த முன்னு பட்டயது எழுதியிருக்க. கட்டம் போட்டு ஆடு புலி ஆட்டம் ஒண்ணு தாயம் போட்டு தொடங்குதடா. விட்டு பாரு ஆடு எது புலி எது வெட்டும் போது தெரிஞ்சிடுண்டா. யாரு தந்தாலும் ஏணி போட்டு ஏறு, எதுவா இருந்தாலும் எதுதானி சீரு. வெற்றியோட வாழ்ந்தாதா ஊருக்குள்ள பேரு. ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா, உனக்கு சொந்தம் பட்டா எது எழுதியிருக்க. சினிமால மட்டுமே காதலை பார்த்துக்கிட்டு இருந்த எனக்குள்ளேயும் ஒரு காதல் வந்துச்சு. தங்கம் எத்தனை கேரக்டர்? தங்கம் நீ வரியா? நீ போ, நான் வரேன். என்ன பாட்டா? இந்த கருக்குரங்க எப்ப பார்த்தாலும் உரு உருன்னு பாத்துட்டு இருக்க. கண்ண அவிஞ்சு போ. தக்க தீபிதா பொட்டி உள்ள போறோம்னா கேட்ட போட்டு யாரு உள்ள நிலை
எங்கயாவது ரெண்டு டிக்கெட் கிடைக்கல பாரு. என்னடா இந்த கட்டிக்கிட்ட யார் அப்படிடா காசு எல்லாம் ஃப்ரீ என்ஜாய். சினிமா எப்படி ஓடுதுன்னு பார்க்கலான்னு வந்த பார்க்கணுமா இதுதான் ப்ரொஜெக்டரு இதுதான் ஆர்கே இதுலதான் வெளிச்சம் வரும் இதுதான் பிலிம் ரோல் இது இங்க தீபிடிச்சுக்கிச்சுன்னா இதை வச்சுதான் அனுப்பும் அவளை கிட்ட பார்க்காத கண்ணு கட்டி போயிடும் போய் அங்க போய் பார்க்கும் இப்படி தங்கமும் தேற்றுமா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தேன் இந்த சந்தோஷம் என் தம்பிக்கு வந்துச்சு போட்டேன் போறேன் பேர் என்ன மீனாட்சி சுமரா இருக்கா மதுரை மீனாட்சி நினைப்பா முதல்ல அவள அனுப்பு இல்ல இப்ப என்னடா கேட்டா என்னத்தர கேட்டா உன் பேர் என்னன்னு கேட்டா பேர் சொன்னா முத்து கொட்டிருமோ ஒரு பிள்ளை அறிமுகப்படுத்தும் போது எப்படி பேசணும் எப்படி பேசணும் பின்னணி பாடி திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் மீனாட்சி ரெடியா ஓகே ரெடி சார் ஒரு தடவை ரிஹர்சல் பார்க்கலாமா இல்ல சார் டேக்கே போயிடலாம் சரி ஐயோ ஏழரை எழுத்துறா போட்டிருக்கடா ரோலிங்மா திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் தரமான ஜவுளிகளுக்கு
திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், ஆடவருக்கான ஷூட்டிங்ஸ், ஷர்ட்டிங்ஸ். என்ன சத்தமா பேச சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கேப் விட்டு பேச சொல்லுங்க. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் மீனாட்சி, கொஞ்சம் சத்தமா பேசுமா, ஒவ்வொரு வார்த்தையும் கேப் விட்டு நல்லா பேசு. சரி சார். பெரிய எவ்வளவுக்கா போனா இந்த ஓல போலப்புறா. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், ஆடவருக்கான ஷூட்டிங்ஸ், ஷர்ட்டிங்ஸ், பெண்களுக்கான. ஒரு வார்த்தை தெளிவா பேசணும், சத்தமா பேசணும், சொல்றதே கேட்காம நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. இன்ஜினியர் சார், என் வாய்ஸ் ரொம்ப தின் வாய்ஸ், இதுக்கு மேல சத்தமா பேச முடியாது. மீனாட்சி கொஞ்சம் குளோ பாத்துக்குமா. டேக் டேக். திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். ஆடவர். ஏய் என்ன நீ சொன்னதே காது வாங்க மாட்டீங்கற, பேசுனே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க, கொஞ்சம் சத்தமா பேசு. சும்மா அங்க இருந்து கத்தாதீங்க, எனக்கு இப்படி தான் பேச தெரியும், வேணும்னா நீங்க வந்து பேசி காட்டுங்க. இப்ப பாரு, திலகராஜ் டெக்ஸ்டைல், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல், ஆடவர்களுக்கான ஷூட்டிங் ஷர்ட்டிங், பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவநாகரிக ரெடிமேட் ஆடைகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல். இப்படி பேசு. இப்படி எனக்கு பேச வராது, நான் கிளம்புறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பேசி பாரு. நீங்க பேசுற மாதிரி எனக்கு பேச வராது, நீங்க வேற யாரையாவது வச்சு பேசிக்கோங்க. ஏதோ இன்ஜினியர் சார் கூப்பிட்டாருன்னு வந்து பெருசா மிரட்டுறீங்க, பேப்பர் தூக்கி மூஞ்சில ஏறிறீங்க. நீ பேசுறது மக்களுக்கு புரியணும்ல, மாடுலேஷன் முக்கியம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படினா யாருக்கு புரியும்? என்னால முடியாது இன்ஜினியர் சார், நான் கிளம்புறேன். ஏய் நான் சொல்றது கேளு, தயவு செய்து இந்த ஒரு தடவை. ஏய் நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க, நான் திமிரா மூட்டனா. என்ன பேசாம நீ இடத்துக்கு காலி பண்ண முடியாது, ஒழுங்கு மரியாதையா பேசி கொடுத்துட்டு போ. தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், ஆடவர்களுக்கான ஷூட்டிங்ஸ் ஷர்ட்டிங்ஸ், பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவ நாகரிக துணிமணிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். இப்ப எப்படி வந்தது? அடிக்கிற மாட்டை அடிச்சாதான் வேலைக்கு ஆகும் போல. சரி ரெடி, அடுத்து என்ன பாத்து பேசு. அனில் சேமியா, சுவையான சேமியா. தர குழந்தை மாதிரி பேசுமா, இப்படி பேசுற குழந்தை மாதிரி பேசு. அனில் சேமியா, சுவையான சேமியா, தரத்தில் சிறந்தது அனில் சேமியா, அனில் சேமியா, அனில் சேமியா. ஓகே ரோலிங். அபீஸ் காபி. ஒரு பொண்டாடி மாதிரி பேசு. என்ன? ஒரு ஹவுஸ் வைஃப் மாதிரி பேசுமா. எங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரப்ப மறக்காம அபீஸ் காஃபி வாங்கிட்டு வாங்க. தரம் மனம் நிறைந்தது அபீஸ் காஃபி, அபீஸ் காஃபி. உனக்கு முடிஞ்சே நீ காணலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமா டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்க. சரி. ஏப்பா கதிரே, அந்த பொண்ணு அழுதுட்டு போகுதுப்பா. போனா போட்டுனே. டே ரமேஷ், அந்த புள்ள 12 ஆடு பேசிருக்கு, ஒரு ஆடுக்கு 50 ரூபாய் மணிக்கு 600 ரூபாய் கொடுத்தாச்சு. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், வணக்கம்ண்ணாச்சி, கதிர் பேசுறேன். வேலை முடிஞ்சுனாச்சு. சரிங்கண்ணா, ஓகே. கதிரே, அந்த புள்ள அழுதுகிட்டு காசு வாங்க முடி போட்டாடா. காசு மிச்சம் விடுறா. வாய் சூப்பரா இருக்கு. யார் வாய் புதுசா? ஆமா ஆமா. டே தாத்தா, அவ வாய்ஸ் அவ்வளவு நல்லா இல்லடா. ஆமா ஆமா, நல்லா இல்ல, நல்லா இல்ல. என்னண்ணா இது? குடிக்கிறோம். நீ கதிரு, இந்த புண்ணு வந்துட்டு இருக்கா?
எந்த பொண்ணு? டேய், ரக்காய் கிட்ட அடிச்சு வரட்ட நீ அந்த பொண்ணுடா. ஏ ஆமாடா. வரட்டும். டேய். டேய் மாப்ள நவுறு. ஏ கண்ணா, சமயக்காரன்ட மறக்காம சொல்லிடுற நீ. ஆ ஜெரா. கிட்டக்கு வந்துருச்சுடா. வரட்டும்டா. ஏன்டா பயந்து சாவற? ரக்கமா வேலைய காட்டுறது மாப்ள, கொஞ்சம் நிதானமா பேசு. ஏ கங்கா, அப்புறம் அது கவர்மெண்ட் ஆர்டர், அது 3 நாளுக்குள்ள முடிச்சவனே நான் அவனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கழு தறுப்பான்டா. கழு. ஹலோ. ஏய் என்னடா? என்னங்க நேத்து ஸ்டுடியோல வச்சு என் சிஸ்டர் மிரட்டினீங்களாமா, அடிச்சீங்களாமா? ஏன் சார் புடிக்கலனா விட்டுற வேண்டியதானே சார்? எதுக்கு ஏண்டா கைடி பேசுற? செவில பிஞ்சிரும். யாச்ச கை நீட்டா? நான் அடிக்க ஆள் கூப்பிட்டாரியா? யாரை வேணா கூப்பிடு, இங்கே நிக்கிறேன். அன்னைக்கு நான் உன அடிச்சனா? உன அடிச்சனா? அடிச்சான் சொல்லுமா. போய் சொன்ன மாவளை கொன்றுவேன். இருமா கேட்டு பாரு, அடிச்சனானே பெருசா ரெண்டு பேர் வண்டிக்கு பஞ்சாயத்து பண்ண என்னன்னு கேக்கவே இல்லை. கை நீட்டு. ஆமாடா அடிச்ச அடடா போங்க. மூள மூள எல்லாம் வாச்சு வந்து கழுவி வரீங்களா? கையெடுத்து கும்பிடுங்க. கிளம்பு. நீ யாரை வந்து பண்ணிக்கிறீங்களா? ஒரு ஆம்பளையா? டேய் டேய் போங்க. தொல்லையா நீ சும்மா இருடா. ஆமாடா நீ பேசிட்டுகா. கை நீட்டு பேசிட்டு. டேய் கொன்றுவேன். போமா கள்ளி பைகள உள்ள தூக்கி போட்டாதான் சரிபட்டு வருவாங்க. டேய் ஆமாடா போ சொல்றேன் போல. போங்கனே பாத்துக்கறேன். டேய் உட்கார்றா. அடடா போடா அடிச்ச. போமாடா தப்பு. என்ன என்ன நோட்ட சொல்ற? அவன் தான முதல்ல உம்புறான். பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவ நாகரிக துணிமணிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல். இந்த அட்வர்டைஸ்மென்ட்லயே அந்த பொண்ணு வாய்ஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமாங்கண்ணாச்சி. வெரி குட் வெரி குட். என்னங்கண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குனே ஃப்ரெஷ்ஷா தேடி கண்டுபிடிச்ச வாய்ஸ் அண்ணாச்சி. புதுசுக்கண்ணா புதுசு. அதுதான் நம்ம அப்சரஸோட தாரக மந்திரம். இப்ப கதிரு இங்க பாரு, என் கடைக்கு இந்த பொண்ணோட வாய்ஸ் தான் பெருமன்ட். அத மட்டும் மாத்திராத. ஐயோ மாத்த மாட்டேன்னாச்சி. அது நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதானாச்சு. சித்தல அரேஞ்சுக்கானாச்சி. ரொம்ப நன்றி நாச்சி. நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுதானாச்சு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லைனாச்சி. நான் பாத்துக்கிறேன்னாச்சி. ஆமாங்க நாச்சி. ஆமாங்க நாச்சி. ஆமாங்க நாச்சி. கன்ஃபார்ம். நாய் கண்காட்சி நடைபெற்றது. அண்ணே மூணாவது பொருள் அடிச்சாச்சு. இப்ப என்ன பண்றது? ஸ்லைட போட்டு விடு. போதும் போ. யானு வருமா? போடா. சரிண்ணே மேனேஜர் திட்டாருண்ணே. அவன் கிடக்குறான். போடா. இவ்வளவு ஓவரா சவுண்ட் கொடுக்குறாங்க. போடான்றல்ல. ஐயோ ஏ ரீலே படுத்த ஓட்டுறா. தங்கத்துக்கு தங்க வச்சு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா?
தங்கம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படிடா இந்த செயின போட்டப்ப தாலி கட்ட மாதிரியே இருந்துச்சு. மேல போட்டாம அச்சது தூவாம இப்ப நம்ம கல்யாணம் நடந்த மாதிரியே இருந்துச்சு. நிச்சயமா நம்ம கல்யாணம் நடக்குமா? ஏண்டி சத்தியமா நம்ம கல்யாணம் நடக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கடா. ஏய் அத்ரியானா கிட்ட கிட்ட கனவு வருது. அழுவாதங்கறல்ல இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அழுக வருது அழுவுற போடா. இப்ப அழுகி நிறுத்த போறியாடி? தங்கம் கரையுதா வெக்கம் உடையுதா முத்தம் தொடருதா உருகுதே மருகுதே ஒரே பார்வையானே அலகமே சுழலுதே உன்ன பார்த்ததாலே சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா சந்திக்கிற பொழுது அன்பு கூத பேசி பேசி விடியது இரவு ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் இங்கரத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்கிறேன் இல்ல சொல்ற நீ உள்ள போ Ooh
ஊரை விட்டு எங்கேயோ வேறந்து நிக்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழறேன். கூறப்பட்டு சேலதா வாங்க சொல்லி கேக்குறேன், கூடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன். கடவுள் கிட்ட கருவர கேட்டு உன்ன சுமக்கவா சொல்லதே உன்ன பார்த்ததாலே அங்கம் கரையது வெக்கம் உடையது முத்தம் தோடுறது சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாள கோயில் கல்யாணத்துக்கு
முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிரு. வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே நடந்ததில்லை. சாகணும்னு நினைச்சேன்,
அதுவும் நடக்கல. தாத்தா நாளைக்கு காலைல ரெக்கார்டிங் இருக்கு, அந்த பொண்ணை வர சொல்லிடு. எந்த பொண்ணுடா? அதான்டா அந்த பொண்ணு. யாரு? குள்ளமேனாவா? ஏய் பொதுக்கு போய் அந்த குள்ளமேன கூட்டி வந்துரா. ஏய் சரிடா. அந்த பொண்ணு இல்லடா, அந்த பொண்ணு. யாரு? காமாட்சியா? டேய் கூடு, நான் அக்களா. அவடா. எவடா? ஏய் நீ அடிச்சுடா. அதான் அன்னைக்கு அந்த பிள்ளை அடிச்சு விரட்டிட்டிய, நீ எங்கிட்ட கூட்டு வருது? அந்த பொண்ணு நான் எங்கடா அடிச்சேன்? அதான் அவங்க அண்ணன் தூக்கி போட்டு எத்தனைடா? ஏதோ ஒரு அற அரைஞ்ச அரைஞ்சதே புடியாடா. சரிடா ஏதாவது சொல்லி போய் கூட்டுவாடா போடா. அதெல்லாம் என்னால முடியாது. ஏ வரதா, நீ போய் கூட்டுவாடா. உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாப்பா, ஆளை விடு. போங்கடா. டே டே கண்ணா, நீ போய் கூட்டுவாடா. நான் மாட்டேன்ப்பா, பொம்பளை கண்ணா எனக்கு உடம்பெல்லாம் பதறும். உங்களோட பசங்களா, நானே போய் கூட்டுவாரேன். அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரகல பண்ணிக்க, என்னால முடியாது. வேற பொண்ணு பாத்துக்க போ. மீனாட்சி, 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 சொல்றது கேளு, தயவு செஞ்சு பயப்படாத. நான் சொல்றது கேளு, மீனாட்சி, ஒரு நிமிஷம். மீனாட்சி பயப்படாத. ஏன் பயப்படுற? எனக்கு புரியுது, அன்னைக்கு நைட் ஏதோ வேலையாடுங்கிறதுக்காக உன்கிட்ட கோவப்பட்டேன். உங்க அண்ணன வேற, உங்க அண்ணன வேற சேர்த்து அடிச்சிட்டேன். தப்பு, தப்புதான், தப்புதான். எனக்கு எனக்கு ஒரு கிட்ட பழக்கம் என்னன்னா, சுழல் கோவம் வரும், கை வேற நீளும். தப்புதான், தப்புதான். மத்தபடி எதுவும் கிடையாது மீனாட்சி, மன்னிச்சிரு. இப்படி தலையாடுனா என்ன அர்த்தம்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மீனாட்சி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள், ஓடாது மீனாட்சி. மீனாட்சி சொல்றது கேளுங்க. கோபத்துல உங்களை காசு வாங்காம போயிட்டீங்க. ஒரு ஆடுக்கு 50 ரூபாய் மேனிக்கு இந்தாங்க 600 ரூபாய். காசு எல்லாம் வேணாங்க, வாங்கிக்கோங்க. உங்க சம்பளம் இது இல்ல? வேணாம், வாங்கிக்கோ. வாங்கிக்கோ மீனாட்சி. ஏய் மீனாட்சி, 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 ஓடிடாது மீனாச்சி. என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுற? பிளீஸ் பிளீஸ் மீனாட்சி. இந்நேரம் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நின்றுட்டு இருக்க. சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்ன டோன், ஸ்வீட்டா இருக்குங்க. என் பாட்டி எல்லாருக்கும் உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. தேங்க்ஸ். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசினேன், அதனால உங்களுக்கு தான் தேங்க்ஸ். தோசைய திருப்பி போட்டுட்டாடா. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. ஐயோ வரல. ஐயோ பயப்படாத, நான் உன்னை வைய மாட்டேன். நீ பாடு வந்துட்டு பேசி போயிட்டே இருக்கலாம். நீ மறலாத, நான் உன்னை நொட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் கண்டிப்பா இருக்கு. அப்ப சொல்ல அத்த சொல்ல எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, நீ கண்டிப்பா மறக்காம வந்துரு. நீ வரலனா நான் அங்க வந்துருவேன். மசாலாக்களில் சிறந்தது மாமிஸ் மசாலா, தரமானது மாமிஸ் மசாலா, சமையலுக்கு ருசியானது மாமிஸ் மசாலா. வீட்டு சமையலை போல் அற்புதமான சுவைக்கு கொஞ்சம் கிளாட்டி பாத்துக்கோமா. கலெக்ஷன்ஸ் தான் சொல்லாதீங்கண்ணே, நானே கையில கால வந்து குட்டி வந்திருக்கேன், போயிட போகுது. அது எது பேசினாலும் ஓகே தான். என்ன காரியம் இது? வச்சா குடும்பி சரிச்சா மட்டும் அதெல்லாம் பேசக்கூடாது. இஷ்டம் கிளம்பி போயிட்டே இருங்க. என்னமோ நான் வருங்க.
கல்லறை இழுத்துட்டானே அண்ணே. காதல் நுழைகிறதே, கொடையாக மனசு விரிகிறதே, நெஞ்சாலை பூவில் மழை வருதே, நனையாக தீவில் அலை வருதே. இன்றைய சன் சிறப்பு பார்வையில் வேக வேகமாக மூடப்பட்டு வரும் திரையரங்குகளின் அவல நிலையை பற்றி பார்க்கலாம். புது புது சேனல்களின் வருகையாலும் திருட்டு விசிடிக்களாலும் திரையரங்குகளுக்கு கூட்டம் வருவது குறைந்து வருவதால் திரையரங்குகள் மூடப்பட்டு வருகின்றன. முருகேசா, ஐம்பது வருஷமா இருந்த தியேட்டர் வித்தாச்சு, 40 வருஷமா இருக்கிற செல்லையான ராமச்சித்தப்பா, 30 வருஷமா இருக்கிற மாணிக்க மாமா, 20 வருஷமா இருக்கிற இசக்கி, நீ நாங்கள எங்க போறது மலாலி? ஓட்டுன தியேட்டர் ஓட்டுறதுக்கு என் உடம்புல தம்பில்ல முருகேசா. 7-8 வருஷமா இந்த தியேட்டரை நட்டத்துலதான் ஓட்டிருக்கேன், உனக்கே தெரியும். எத்தனை நாளைக்கு தான் இந்த தியேட்டர் நட்டத்திலே ஓட்டுறது? நீயே சொல்ல முடியாதா? சரி வச்சுக்க. எனக்கு இந்த தியேட்டர் வீடு மாதிரி முதலாளி. அந்த நட்டத்தை பணத்தை கொடுத்து ஈடு கட்ட முடியாது. இந்த பணம் வேணாம் முதலாளி. முருகேசா, 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 கூப்பிடுங்க. அவன பரமபதத்துல பாம்பு மாறி மாறி கொத்துற மாதிரி வாழ்க்கை என்ன மாறி மாறி கொத்த ஆரம்பிச்சிச்சு. என் தங்கமும் என்னை விட்டு போயிட்டான். நான் நேசிச்ச தியேட்டரும் என்னை விட்டு போயிருச்சு. வாழ்க்கையில தொழில் எனக்கு என்ன பார்த்தா அசிங்கமா இருக்கு. முருகேசா, எனக்கு யாருமே இல்லைன்னா தேட்டர் போன அப்புறம் ஆனந்த தெருவில் நிக்கிற மாதிரி இருக்கு. முருகேசா, ஏண்டா அப்படி நினைக்கிற? ஊர்ல அப்பா அம்மா தம்பி இல்ல, போடா ஊருக்கு, போடா ஊருக்கு. 20 வருஷம் ஆச்சுங்க, போனா எல்லாருக்கும் அடையாளம் தெரியுமா? அப்ப என்ன மன்னிச்சு ஏத்து போறான்? ஏத்துக்கு வர 20 வருஷம் ஆயிடுச்சுரா, அதெல்லாம் மறந்துருப்பார். போடா ஊருக்கு, போடா. இங்க இருந்தா அந்த பொண்ணையும் தியேட்டரையும் நினைச்சு குடிச்சு குடிச்சு செத்து போயிரு. போடா. ஆ
அப்பா அப்பா முருகேசம்பா முருகேசம்பா அப்பா உங்க பையன் முருகேசம்பா அப்பா முருகேசம்பா அப்பா
போறோம் நீங்க நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? ஏதாவது உதவி வேணுமா? பஸ்ஸுக்கு யாருண்ணே நீங்க? அண்ணன்டா முருகேசன் அண்ணே. வீட்டுக்கு போனியா? அப்பா தான் சொன்னாரா? அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கா வாண நம்ம வீடு ஏன்டா அப்படி கத்துற? இது யார் தெரியுதாமா? நீ பெத்த பையம்மா, உன் மூத்த பையன் நம்ம முருகேசன் அம்மா. சட்டு
சின்ன வயசு தெரியாம உலகையில திருட்டு ஓடிட்டம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா நம்ம தங்கச்சிங்கண்ணே மூத்தவ கோமதி இளையவ காளி குட்டியும் செல்லமா கூடுவோம்னே அண்ணன்டி நம்ம அண்ணன்டி முருகேசண்ண இந்த சின்ன வயசுல ஓடி போய் கோமதி நீ என்னமா படிக்கிற தேர்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ் காளி குட்டி நீ என்னமா படிக்கிற பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் நல்லா படிக்கிறீங்களா சாப்பிடியா நல்லா சாப்பிடு நல்ல வயத்துக்கு வாங்கி சாப்பிடியா என்னம்மா சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க ஓடி போயிட்டீங்க நீங்க மறந்துருக்கலாம் ஆனா இவன் மறக்கலன்னு மாப்பிள நான் ஒன்னங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணா இவன் எப்ப பார்த்தாலும் ஒன்னா பார்த்து தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அங்க என்ன சவுண்டா குடுக்குற இதே இடத்துல எத்தனை நாள் நீ தண்ணிய போட்டு அண்ணன் அண்ணன் புலம்பிருப்ப உண்டா இல்லையாடா வன்முறை தூண்டாத சின்ன வயசுல நீ சினிமாக்கு போனதை பத்தி
அப்பா கிட்ட நான் சொல்லனே கண்ட போனே சத்தியமா நான் சொல்லனே தெரியுண்டா இன்னது மறுக்கல நீ பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குடா சின்ன வயசுல நல்லா வியாபாரம் பாக்குற உனக்காக இந்த பசங்க நல்ல பசங்கடா வீட்டு நல்லா தூக்கி நிப்பாட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீடுனே நான் அந்த வீட்டு தூக்கி எஞ்சிட்டு ஓட்டல அதெல்லாம் பேசாதனே கல்யாணம் ஆயிடுச்சானே எதுனா பசங்கண்ணே வரப்ப மைனிய கூட்டு வந்திருக்கலாமே என்ன பசங்களுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்க நம்ம அப்பா பேர் வேண்டாம் அம்மா பேர் வச்சிருக்கண்ணே ஒரு கையாலாகாத விட்டா கோழிடம் எல்லாத்தையும் என்ன இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் உட்காருங்க சத்திய மேடம் கல்யாணம் பொண்டாட்டி குழந்தை ஒண்ணு இல்லடா எனக்கு ஒண்ணு நடக்கலடா நான் தோத்துட்டேடா நான் வெறுப்பேடா ஒன்னும் சம்பாதிக்கலடா இத்தனை வருஷம் அவர் தியேட்டர்ல ஆபரேட்டர் வேலை பார்த்து எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன பார்த்து கூப்பிடல எங்க போயிருப்பே தெரியலடா இருக்கண்ண உனக்கு நல்ல சேஃப்டி தான் போ பாட்டி சரி இறங்கி வா நான் வர மாட்டேன் அப்ப நான் வரேன் அப்ப என்ன வேணா நான் வந்துறேன் அப்ப வா வா இறங்கு ஏண்டி கத்துனே ஒண்ணு இல்ல தம்பி யாரு வணக்கம்மா நான் தான் அப்சரா சர்வடைஸ்மென்ட் ஓனர் கதிர் தம்பி நீங்க தானே தம்பி அது மீனாட்சி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா நிறைய ஹெல்ப் பண்றீங்களா விளம்பரத்துல எல்லாம் பேச வைக்கிறீங்களா சந்தோஷம் தம்பி பரவாயில்லம்மா ஏமா நீ போய் காப்பி எடுத்துட்டுவாமா உட்காருங்க தம்பி சரிங்க மீனாட்சி கத்துனாலே என்னாச்சு ஏ மீனாட்சி எதுக்காக கத்துனா அஞ்சு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு கத்தி கூப்பாடு போட்டியே ஏதாவது பள்ளிகளையும் பார்த்து பயந்துட்டியாமா எங்க எங்க பள்ளி எங்க எங்கம்மா பள்ளி எங்க இங்க பாரு குட் மார்னிங் சார் வாங்க சார் என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல ஈவினிங் டப்பிங் இருக்கு மீனாட்சிக்கு அதான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்படியா தம்பி அதுக்கா எதுக்கு சார் வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே அப்பா வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் சார் நீங்க பேசிட்டு இருங்க எனக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்கு வந்துடுறேன் சீனி எல்லாம் சரியா போட்டிருக்கல சும்மா குடிங்க தம்பி என்னம்மா வீடு ஃபுல்லா ரெக்கார்டா இருக்கு
ரெக்கார்ட் பிளேயர்ல தான் பாட்டு கேப்பீங்களா? இல்ல தம்பி, அவங்க அப்பா மியூசிக்கல் வச்சிருந்தாரு. இதெல்லாம் அவரோட ரெக்கார்டுங்க தான் தம்பி. மஞ்சக்காமால வந்து சரியா கவனிக்காம விட்டதுனால அவர் போயிட்டாரு. அப்புறம் வியாபாரமும் நொடிச்சு போய் மியூசிக்லயே எழுத்து முடியாச்சு. மீனாட்சி கூட ஆரம்பத்துல அங்கதான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சா. ஏன் தம்பி, இந்த ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் வித்து கொடுக்க முடியுமா? சும்மாருமா, பழைய எறும்பு கடையில கூட வாங்க மாட்டான். என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? எங்க ஊர்ல சொக்கரனாச்சு எஸ்எம்பி நாச்சுல இன்னும் அந்த ரெக்கார்ட்ல தான் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதுல பாட்டு கேட்கற சுகமே தனி சுகமா. சரியா சொன்னீங்க தம்பி. பழசுலாம் பொக்கிஷம் மாதிரி, லட்ச ரூபா கொடுத்தாலும் போகுமா? ஐயோ தம்பி, அவ்வளவுலாம் வேணா, ஒரு 50,000 கிடைச்சா கூட போதும் தம்பி. ஐயோ அம்மா, 50,000ங்கிறது நம்ம ஆஸ்திரேலியாக்கு பேக் பண்ணி அமுச்சு இது பண்ணா கிடைக்கும். கிடைக்கலாம். எதுக்கு தம்பி அவ்வளவு சிக்கல்? ஒரு 10,000 கிடைச்சா கூட போதும். 10,000 அது மெட்ராஸ்ல ஃப்ரெண்டு கிடைக்க அமுச்சு பர்மா பஜார்ல ஏலம். அப்ப எவ்வளவுதான் கிடைக்கும் சொல்றீங்க? 3,000. அப்ப எடுத்துக்கங்க தம்பி. ஒண்ணு பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பின் பாவை நெஞ்சிலே பாட வந்தாள். இத போய் 3,000 கொடுத்து வாங்கினீங்களே. ஏய், தீய வச்சமா போனமான் இருக்கணும் சரியா? அதுக்கு இல்லனே, பஸ் ஸ்டாண்ட்ல சீடி எம்பித்திரிலாம் 10 ரூபா நெஞ்சிரணும். பாண்டி பாண்டி நேத்து தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க நீ வந்திருக்கேனே. உன்னை பாக்கணும்னு ஓடி வந்த. உன் வீட்டு சுத்தி எவ்வளவு கூட்டம். நீ வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பார்த்தேன். தீப்தி ஆபீஸ் நேரமாச்சு. காலையில கூட தம்பி கிட்ட விசாரிச்சேன். நானே உன்னை பாக்க நினைச்ச. ஆமாமா, எவ்வளவு வருஷம் ஆச்சு. சின்ன வயசுல பாத்தது எப்படி ஆயிட்டே நீ அடையாளமே தெரியல. என்ன படிக்கிற? உன்ன அப்ப அப்ப நினைச்சு பாப்பேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கே முருகேசா. நீ எப்படி இருக்க பாண்டி? இருக்க ஏதோ. டீ கல்லுப்பட்டியில ஒரு எடுவட்ட வயலுக்கு கட்டி கொடுத்தாங்க. நின்னா சந்தேகம், பவுடர் போட்டா சந்தேகம், தேய்ச்ச சேலை கட்டினா கூட சந்தேகம். ஒரு புள்ள பெத்ததுக்கு அப்புறம் கூட அவ திருந்தல. ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சான். குழவி கண்ண கால தூக்கி போட்டுட்டு போட பொசப்பட்ட நாய என் புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன். பொம்பளை முந்தானிய விரிக்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கோ 5 நிமிஷம் தான். ஒரு ரோசத்துலதான் பொம்பளை ஒருத்தரிக்கை படுக்கிறான். அந்த பக்கிக்கு தெரியல. பிறந்ததுல இருந்தே இந்த தீப்பட்டிக்கு தான் வாக்கப்பட்டிருக்கணும் என்னமோ. என்ன பத்தியே பேசிட்டு இருக்க? நான் ஒருத்தி, நீ எப்படியா இருக்க? மெட்ராஸ்ல இருக்கியாமே, கல்யாணம் ஆயிடுச்சுல? எத்தனை பசங்க? என்னையா, என்னாச்சு? நீ வாழ்ந்துட்டு வாழ வெட்டியா இருக்க. நானும் அப்படித்தான் பாண்டி. என்ன வேற எதுவும் கேட்காத பாண்டி.
நான் வரேன். முருகேசா. அண்ணாச்சி கூப்பிட்டு தான் கதிரே வந்திருக்கேன். பங்குனி பொங்கலுக்கு விருதுநகர் முழுக்க அட்வர்டைஸ் பண்ணணும்ப்பா. பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பிளக்ஸ், ஹோட்டல்ல ரெண்டு பிளக்ஸ், தெப்பத்துக்கிட்ட ரெண்டு பிளக்ஸ், இது போக பஜார் பூரா ஒரு போஸ்ட் விடாம பிளக்ஸ் பண்ணணும். பண்ணிடலாம் நாச்சி, ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நாச்சி. என்ன என்னப்பா சின்ன சிக்கல் இருக்குங்கிற? சும்மா செய்யலாமே. நல்லா இல்லைங்க நாச்சி. வழக்கமா உங்களுக்கு மலர் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ நான் உடல பூந்து பண்ணா? யோ, அது ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான் தானியா? நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நானு வேலையில சுத்தம் இல்லை, கரெக்ட் இல்லை, சொதப்புறேன். உன்னால பண்ண முடியுமா முடியாதா? பண்ண முடியாதுன்னு இல்லை நாச்சி, பண்ண வேணாமேன்னு பாக்குறேன். யோ, அவனுக்கு கொடுத்த ஆர்டர் நான் ஒன்னும் உனக்கு பிடிங்கி கொடுக்கலையே. நானாத்தான் வாலண்டியரா உன்னை கூப்பிட்டு சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. தப்பு இல்லை நாச்சி. அப்ப பண்ணுப்பா. ஏ மாப்பிள, பத்து லட்சம் ஆர்டர் கிடைச்சிச்சு மாப்பிள. மாட்டுக்கு பட்ட போட்டான், மனுஷனுக்கு நாமம் போட்டான், பேச்சுக்கு பேச்சு எங்கு தலையே ஆட்ட விட்டான். அண்ணனுக்கு ரெண்டு தாரம், அது ஒரு தலையாட்டு. போரா அது ஒரு தலையாட்டு. புருசல்லாம புள்ளப்பத்தான், அது ஒரு தலையாட்டு. கொண்டாட்டி ஊருக்கு போனா கொழுந்தையாளுக்கு தலையாட்டு. வீட்டுக்கு வீடு டிவி, உள்ள எங்க வழி பாண்டி போய் அவரேந்து கார்ட வாங்கி பார்த்தா நெஞ்சம் கொதிக்கிற பாவி. அடிக்கடி முத்த காட்சி வருகிறடி, நாம இப்படியா காதலிச்சோம் பார்த்துக்கடி. ஒப்புழுக்கும் கீழே சேலையடி, புள்ள பம்பரமா வாங்குறானே புரிஞ்சுக்கடி. அடி தன தன என்ன மோதி, கலர் டிவிய வாங்க சொன்ன பாவி. பூசாரிக்கு பொங்க மிச்சம், இளந்தாரிக்கு நடதா மிச்சம், குமரிக்கு நினப்பு மிச்சம், கூட்டுக்கு சாவி மிச்சம், பாட்டுக்கு புழுக்க மிச்சம், கிழவனுக்கு இழப்பு மிச்சம், கிழவிக்கு உழக்க மிச்சம். எடுவட்ட பய எடு வழக்கு மாத்தா. Mm-hmm.
குடிக்க இப்ப கூளம் இல்ல உடுத்த வர துணியும் இல்ல இப்படி குடிச்சுப்பட்டு வந்தீனா இந்த குடும்பம் என்ன ஆகுறது நீ பட்டதை எண்ணி பாரு நல்ல பாதை எனக்கு கூறு நீ பட்டதை எண்ணி பாரு நல்ல பாதை எனக்கு கூறு அடி வெட்டி வட்டி வரகு வெட்டி வேதனைக்கு நான் குடிச்ச அடி வெட்டு வட்டி வரகு வெட்டி வேதனைக்கு நான் குடிச்ச அடி ஊரு போய் பேச்ச கிட்டு காரு துப்ப வைக்கிறியே அடி அறுவை எடுத்து வந்தான் நாக்கு அறுத்துப்பிடுவேன் அடி அறுவை எடுத்து உனக்கு ஒரு வேட்டி நிக்கிற மனத்தை காட்டி உனக்கு ஒரு வேட்டி நிக்கிற மனத்தை காட்டி அடி வேதனைய சொல்லி சொல்லி என்ன சோதனைக்கு ஆக்கறடி அடி வேதனைய சொல்லி சொல்லி என்ன சோதனைக்கு ஆக்கறடி இப்ப கோதை கலஞ்சிருச்சு அடிச்சு நொறுக்க போறேன் ஓ மண்டைய உடைச்சு பாரு இப்ப சண்டைய முடிக்க போறேன் ஓ மண்டைய உடைச்சு பாரு இப்ப சண்டைய முடிக்க பாப்பா போஸ் வணக்கம்ண்ணா என்ன ஆளையே காணும் இங்க உள்ளூர்ல தான் இருக்கியா இல்ல வெளியூர் கிட்ட போயிட்டியா இங்கதான் வச்சிருக்கேன் இப்ப உன்னை எதுக்கு தேடுனா இந்த தடவை கோயில்பட்டி பொருட்காட்சியில ரெண்டு ஸ்டால் போடணும்ப்பா ரெண்டு மூணு ஹோர்டிங் பண்றதுக்கு சௌகரியப்படாதாச்சு என்னப்பா ஆமா நீங்க தான் நம்ம இல்லாம வேற பாட்டி தெரிவிப்பீங்கல்ல அவனை வச்சு பண்ணிக்கோ நல்ல பையனா தெரிஞ்சிச்சு அவனுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் அது கூட எப்படி செய்யறானோ தெரியல போய் சொல்ல என்னாச்சு நீங்களே கூப்பிட்டு கொடுத்துருக்கீங்க நான் ஒண்ணும் சரியா பண்ணலன்னு சொல்லிருக்கீங்க இப்ப என்னப்பா செய்யணுங்கிற அவன் எப்படி செய்யறான்னு பாத்துக்க போட்டு போலி போறா
அவனை பத்தி தெரியாது, அவன் நம்ம நிம்மதியை வாழ விட மாட்டானே. காரணமா போச்சு அந்த போஸ் நாய. அன்னைக்கே போட்டுருக்கணும். எந்த பீரா இருக்கும் சார், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு 100 வருஷம் வாழணும். அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணு. அவளுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்காது. நான் இந்த வீட்டுக்கு வந்து பல மாசமாகியும் எங்க அப்பாவுக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையல. அடிக்கடி என்னை வச்சு வீட்டுல சண்டை வரும். என் தம்பிக்காகத்தான் நான் இந்த வீட்டுல இருக்க ஆரம்பிச்சேன். என் தம்பி கடையில என்னை எந்த வேலையும் செய்ய விடல, அங்கேயும் என்னால ஒட்ட முடியல. அப்ப எனக்குன்னு இருந்த ஒரே ஆறுதல் என் தம்பியும் பாண்டியம்மாவும் தான். வணக்கம், நாங்க ஆகாஷ் டிவி அனில் சேமியா உங்கள் சாய்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ப்ளே பண்ணுவோம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 268785. முதல் காலருக்கு போவோமா? ஹலோ, ஹலோ மேடம், நீங்களா பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். ஐயோ, அரே ஐயோ, டேய் லைன் கேட்டுச்சா? பேசுங்க. நீங்களா பேசுறீங்க? ஆமா. டேய் ஆகாஷ் டிவி லைவ் ஸ்டேஷன்ல மீனாச்சிடா. ஹலோ மேடம், நிஜமாவே நீங்களா பேசுறீங்க? மேடம், என்னைய கிடைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேடம், மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். Thank you. ஐயோ, உங்க குரல் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். Thank you so much. உண்மையா சொல்றேன். ஐயோ, சத்தியமா நீங்களா பேசுறீங்க மேடம்? சத்தியமா நான் தான் பேசுறேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல மேடம். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல மேடம். வாரத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு மேடம். ஓகே, தேங்க் யூ. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, நாங்க ப்ளே பண்றோம். ஐயோ, உங்க வாய்ஸ் கேட்டாலே எனக்கு ஜிப்பு ஆயிடுது மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களை 8 வருஷமா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்ல மேடம். இப்பதான் மேடம் நீங்க கிடைச்சிருக்கீங்க. 8 வருஷமாவா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் சாய்ஸ் பண்றேன். என்னது, இப்பதானா? ஆமா. நீங்க சன் டிவி பெப்சியுமா தானே? இல்ல இல்ல, இது ஆகாஷ் டிவி அனில் சேமியா உங்கள் சாய்ஸ்ல இருந்து மீனாட்சி பேசுறேன். என்னது மீனாட்சியா? ஒரு நிமிஷம், ஏண்டா நாயே, சன் டிவி பெப்சியுமாவுக்கு போனை போட்டு குடுறானா? கண்ட கண்ட கழுதை கிழமை லைன போட்டு குடுக்குறேன். போன வைமா. வேலை பாருங்க.
சொல்லுங்க கருப்புசாமி, என்ன பாட்டு வேணும்? பாட்ட போறது இருக்கட்டும், முதல்ல பேண்டா போடு. என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்க? ஏய், காதேகாம நடிக்காத. எப்ப பாரு மாரியாத்தாளுக்கு சட்டை எடுக்க மாதிரி ஒரு மஞ்சள் கலர் தாவணி, ஒரு பாவாடனு. நாளையில இருந்து பனியன் டீ-ஷர்ட் போட்டு வரேன். என்ன? ஓகே சார், என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. நல்லா பாட்டா போடு. பெருந்தலைவர் காமராஜரா? நடக்கலாம். வந்துட்டான் மதுரையில இருந்து. ஒருத்தர் அண்ணா நீ அழகா இருக்கேங்கிறான், இன்னொருத்தர் அண்ணா உன் குரல் தேன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான், உன் தொங்கட்ட அழகா இருக்குங்கிறான். திரும்பி வராத. காத்திருப்பேன் தெரியுமா?
சாப்பிட கூட இல்ல. உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. தங்கச்சிங்க கூட என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. கதிர் இருந்தா வீட்டுல என் தம்பி
எங்க அம்மா மடியில தலை வச்சு படுத்திருக்கிறதையும் எங்க அம்மா அவளை குளிப்பாட்டி விட்டதையும் பார்த்தப்போ எனக்கும் ஆசையா இருந்துச்சு. எங்க அம்மா தலைக்கு சேகா தேய்ச்சி விடணும்னு ஆசையா இருக்கு பாண்டி. இத்தனை வயசான பிறகும் கேக்குது பாண்டி, ஏக்கமா இருக்கு சின்ன குழந்தை மாதிரி. உங்க அம்மா உன்னை குளிப்பாட்டி விடலனா என்னையா, நான் உன்னை குளிப்பாட்டி விடுறேன்.
நீங்க 700 வார்த்தை சொல்லுங்கனே சரியில இருக்கவே இருக்கான மாளு கூட்டி வந்து ஒரே போட போட சொல்லிடுவான் ஏன் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க நானே அவனை போட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன் நே இவன் இப்பவே இவ்வளவு வேலை பாக்குறான் இன்னும் என்னென்ன செய்வானா அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி இப்ப கவர்மெண்ட் ஆர்டரே பிடிச்சி விட்டான் நீ இவனை போட்டு தள்ளுறதுல ஒரு வழியா இல்ல அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பான் ஏய் நல்லா விடுடி நல்லா இருடா ராசாத்தி இந்த வீட்ல ஆம்பள புள்ளைகளை படிக்க வச்ச ஒண்ணு கூட உருப்படல பொம்பள புள்ள நீ படிச்சு என் ஆசையை நிறைவேற்றிட்டமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இவ எங்க ஒழுங்கா டிகிரி வாங்கா ஹரிஸ் வெச்சு வெச்சு தான் டிகிரி வாங்கா சும்மா இரு டேய் டேய் ஆமா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு சும்மா இருங்க ஆ சரி சரி ஓகே ஓகே நாளைக்கு காலைல நான் ஏய் போலடா டைம் ஆகுது எப்ப பார்த்தாலும் போன் பேசி ஏய் இந்த இந்த ஏய் போன் ஏய் இந்த போன் குடி போடு குடி ஏய் குடி நான் சொல்றது கேளு போன் குடி லைன்ல இருக்காங்கடி ஏய் அங்க குடி நான் சொல்றது கேளு போன் குடி லைன்ல இருக்காங்க என்னடி உன் பிரச்சனை ஏய் இன்னைக்கு மதுரையில பட்ட கொடுக்க போறாங்கன்னு சொன்னல உன்கிட்ட அது கூட மறந்து போச்சு உனக்கு ஓ சுத்தமா மறந்துட்டேன் ஏய் என்னால நீ வர முடியாது கலெக்டர் அடிக்கு போ கவர்மெண்ட் ஆளு அதெல்லாம் தெரியாது இப்போ நீ கிளம்பி வர இல்லடி என்னால முடியாதுங்கறானே நீ தான் லாஸ்ட் டேட் ஏய் குட்டி நீ போன தான் வேலை இருக்குது வர முடியாதுன்னு சொல்றானே பெரியவன கூட்டி போ ஏமா ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு நீ வேற அவன் கூட சேர்ந்து கே போலாம் முடியாது கோமதி ப்ளீஸ் நான் இங்க பாற டைம் ஆயிட்டு நான் தான் சொல்லிட்டேன்ல நடந்து நாள் நீ நான் வேணா வரட்டுமா ஒண்ணு வேணா ஏய் நீ வாடா நம்ம போலாம் ஏய் குட்டி அந்த கவுண்டர் வாங்கி வர சொல்றானே நீ வா நம்ம போலாம் குட்டி போ ஏய் வா இப்பவே டைம் ஆயிடுச்சு கோமதி நீ புரிஞ்சிக்கவே மாட்ட நீ பட்டம் வாங்குறத பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு நானும் வரேனே. உங்களை என்ன கூட்டாங்களா? சும்மா போங்க அங்கட்டு தேவலாம தலையிட்டு. ஏய் நீ வா. அண்ணா ஆசைப்பட்டு கூப்பறல. எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்க நீ. சும்மா உடனே அண்ணா கிடையாது. நீ வா நம்ம போலாம். அப்பா. கதி என்ன? என்னடா இது? ஏய் அவன் கூட பிறந்த அண்ணன்டி. ஆசை ஆசை வரேங்கறாரு. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணா அண்ணா உள்ள இருந்து வரணும். கூட பிறந்தது அண்ணனா என்ன முடியுமா? அண்ணனா இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கான்? அம்மாடா எத்திரிட்டு ஓடிட்டு இப்ப வந்து அண்ணன்னு சொன்னா எங்க இருந்து பாச வரும்? நீ தானே என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, நீ தான் என் அண்ணன். நான் பட்டு வாங்குறத நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது தப்பா? செத்தவனும் செத்து போறேன் சொக்க சொன்ன பாட்டு யாத்தே பத்து தலைநாகம் போல கொத்துதடா இந்த வாழ்க்கை. தெக்க போறதா இல்ல வடக்க போறதா தெசம் ஒன்னும் தெரியலையே. உலகாரம் பயமக்கா எனக்கு கொண்டுதான் போடுங்க. என்னமா
நகையை காண முடியும். என்னம்மா? ஆமாண்டி குட்டி. என்னம்மா சொல்ற? நகையை காண முடியும். எங்க வச்ச தெரியலையே. பதட்டப்படாதம்மா, இங்கதான் எங்க வச்சிருக்க. எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் மாரியாத்தா? ஐயே தேடு. கோமதி கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருந்த நகையா செடி? 25 பவுன் நகையாச்சு. என்னடி? ஒண்ணும் இல்லைங்க. என்னடி தேடுற? ஒண்ணும் இல்லைங்க. கேட்டா இருக்க நானு? ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுடி, மறந்து சொல்லு. அடிச்சா சொல்லுங்கடி, என்னடி தேடுறீங்க? நகைய காணும். நகைய காணுமா? எங்கடி வச்ச? இந்த பீரோல தாங்க வச்சேன். அவகிட்ட காமிக்கிறேன், இவகிட்ட காமிக்கிறேன், நன்றா போட்டிருப்பேன். நீ எங்கடி வச்ச நகைய? சிவகாமி மைனி கிட்ட காமிச்சிட்டு இந்த பீரோல தான் அடிச்சா கண்ணங்கடி கண்ணங்க எங்கடி பிரியாண? போடு, போய் போன் பண்ற. போடு, போன் பண்ணா என்னைக்கு சீமந்த புத்திர இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சானோ அன்னைக்கு இந்த வீட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. சனி பிடிச்சிடுச்சு. ரமேஷ் என்ன, நான் குட்டி பேசுறேன். 25 பவுன் நகையா செடி? பெரிய என்ன கடையில இருக்காங்களா? சொல்ல சொல்ல கேட்காம அவன வீட்டுல சேர்த்து ஆடினீங்கல்ல, உனக்கு வேணும்டி. வேணும். அப்படியே வெட்டி கொண்டுருவேன். கரியும் சோழ ஆச்சு கொட்டுறீங்கல்ல, உனக்கு வாக்கரிசி போட்டு போயிட்டாண்டி. நான் சொன்னது கேட்டியா? ஆண்ட காலம் திருண்ண கை சும்மா இருக்காது. நீ எவ்வளவு கேவலமா பதிச்சீங்கல்ல, உனக்கு பத்தாது. சண்டை விட மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பரவாயில்ல, அவனை அறுத்து ஆறு கூறு போடாம விட மாட்டான். வாடா தருதான. எங்கடா எங்கடா வச்ச நகையெல்லாம்? போய் சொல்லாதா, எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாது. சொல்லுடா இல்ல வந்து திருட்டியா? தங்கச்சி கல்யாணம் என்ன போயிருச்சுன்னா நாங்க எல்லாரும் குடும்பத்தோட நாட்டுக்கிட்டு தாண்டா சாகணும். எங்கட வச்சிருக்க நகைய சொல்லுடா, சொல்லுடா. எடுக்கலாமா? ஐயோ நீ பாப்பா கடவாளி பயல. உண்மையே சொல்றான். பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கா? சொல்றா என் குடும்பத்தை நான் சொல்லு போயிட்டு சொல்லுடா. திருட்டா இல்லப்பா, திருடத்துக்காக இந்த வீட்டுக்கு வரலப்பா. யாச்சும் வந்து பொழைச்சிக்கலாம் அந்தப்பா. சின்ன வயசுல நீ மட்டும் அவனை குண்டி ஆக்கி அடிச்சு அவமானப்படுத்தாம இருந்திருந்தா நான் அந்த நகையை திருட்டு ஓடிருக்க மாட்டேப்பா. இக்கடுக்குள்ள நானும் ஒரு பொட்டி கடை போட்டு நல்லா பொழைச்சிருந்திருப்பப்பா. Thank you.
தம்பி. ஏய் வீட்ல இந்த ஃபோன். ம் சொல்லுமா. என்னமா சொல்ற? என்ன பிரயோஜனம் போய் தேடுவேன் என்ன பண்ணும் எல்லாரும் சேர்ந்து பொற்காட்சிக்கு போலாமா? சீமக்காரன் உங்களை வேண்ட போயிருப்பேன். போய் தேடி பாப்பா.
Let's
பாண்டி என் தங்கச்சி என் அண்ணன் சொல்லணும் பாண்டி சின்ன வயசுல நீ மட்டும் அவனை குண்டியாக்கி அடிச்சு அவமானப்படுத்தாம இருந்திருந்த அந்த நகையை திருட்டு ஓடி இருக்க மாட்டப்பா. இவன் புள்ள எல்லாம் நடச்ச இப்போ என் குடும்பத்தை காத்த சாவியாவ முருகேசா முருகேசா என்ன பண்ணிக்கிறியா?
செடுக்கும் கையாலே அறாரோ அறிதரோ.